நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம் உள் உணர்வாக தோன்ற செய்வார். அவ்வாறே நாம் அதன்படி நடந்தால் நற்பலன் நமக்கு கிட்டும். சமயத்தில் கனவுகள் மூலம் பாபா தன் உருவத்தை தோன்ற செய்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை உணரச் செய்வார். சமயத்தில் நாம் நம் பிரச்சனைகளில் இருந்து விடுபட சிறிதும் சம்பந்தமில்லாத ஒரு மனிதரை அனுப்பி வைப்பார். எனவே தடை வரும்போது தைரியமாக இரு. தன் உண்மையான பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு நல்வழியை காண்பிப்பார். வேண்டியதை செய்து கொடுத்து வளமோடு வாழ வைப்பார். ஆகவே இப்போது நீ செய்ய வேண்டியது எல்லாம் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியோடு இரு. ஒரு கோழை போல கூப்பாடு போடாமல் இரு. நேர் வழியில் செயல்பட தயாராக இரு. இவைகளெல்லாம் நம் சாயப்பாவின் சத்தியமான வாக்குறுதிகள். இவைகளை யார் சரியான வழியில் கடைபிடித்து வாழ்ந்து வருகின்றார்களோ அவர்கள் எப்போதும் நிலையான இன்பத்தை பெறுவார்கள். உலக கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பெற்று வாழ்க்கையில் தடை என்பதே இல்லாமல் எப்போதும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள். ஜெய் ஜெய் சாயி என்ற தாரக மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். உனக்கும் வெற்றி நிச்சயம். பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.